ஹாய், சகலகல டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. வெல்கம் டு சகலகல டிவி. பாசே, ரொம்ப நாளா எல்லாரும் கமெண்ட்ஸ் கேட்டிருந்த சோலார் ஏசி, சின்ஃபின் ஏசி, இதை பத்தி நான் வந்து முழு ரிவ்யூ கொடுக்குறேன் நான். அதான் பாசே, இந்த சின்ஃபின் ஏசியை நான் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்து வச்சுங்களேன், ஒரு மூணு ஏசியை ஸ்டுடியோவில் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, மூணு ஏசி, அதுவும் ஒரே ரூமில். எதுக்காக? டெஸ்டிங்காக. ஒரு எல்ஜி ஏசி மாட்டிருப்பேன், அதுக்கப்புறம் ஒரு கேரியர் ஏசி ஒன்று மாட்டிருப்பேன். என்ன இதெல்லாம் வந்து வெளியே வாங்கி நான் என்னோடய ஸ்டுடியோவில் வாங்கி போட்டு சோலாரில் ஓடுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு ஓடுது. ஆனால் அதிகமான கரண்ட் எடுத்து ஓடுது. இன்னும் கரண்ட்டை கம்மி பண்ணலாம், என்ன பண்ணலாம் இப்படி ஐடியா பண்ணி நெட்டில் சர்ச் பண்ணி கடைசியில் பார்த்தா சின்ஃபின் ஏசி கிடச்சிது. கிட்டத்தட்ட பாச ஒரு 50 ரூபாய்க்கு மேலே. என்ன டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 60 ரூபா கிட்ட வந்துருச்சு. எனக்கு இன்ஸ்டாலேஷன்லாம் சேர்த்து நம்ம இந்த கேரியர் ஏசி இருக்குல்ல, அது பார்த்தோன்னா வந்து ஃபுல் டிசி ஏர் கண்டிஷனர், அதாவது அவுட்டோர் யூனிட்டும் டிசி. அதே மாதிரி இன்டோர் ப்ளோயர் இருக்குல்ல, அதுவுமே டிசி. அப்போ தான் வந்து நான் வந்து சோலாரில் ஓடும் அப்படின்றதுனால ஒரு நம்ம டேரக்ட் டிசி கொடுத்தாலும் ஓடுன்ற நப்பாசியில் அதை நம்ம வாங்கணும். நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. கரண்ட் ரேட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டோம் நம்ம. பட் ஆனால் பார்த்து வச்சிங்களேன், கிட்டத்தட்ட அதுவுமே ஒரு 6.5 ஆம்ப்ஸு, 7 ஆம்ப்ஸு, கிட்டத்தட்ட சார் 9 ஆம்ப்ஸ் சார், 8.8 ஆம்ப்ஸ், 9 ஆம்ப்ஸ் போகுது சார். போய் 9 ஆம்ப்ஸ் போச்சு, இப்போ 8.8 வந்துருக்கு சார். டெம்பரேச்சர் வந்து 26 தான் சார் வச்சுருக்கேன், ஆனால் வந்து டர்போ மோட்டில் வச்சுருக்கேன் நம்ம ஸ்டுடியோக்காக. கிட்டத்தட்ட பாருங்கள் சார், 9 ஆம்ப்ஸ்னால் கிட்டத்தட்ட 9,000 வாட்ஸ் கிட்டத்தட்ட 9 ஆம்ப்ஸ் வந்துச்சு பாருங்கள் சார், 2,200 வாட்ஸு போயிட்டே இருக்கு. 10 ஆம்ப்ஸ் கிட்ட போயிடும் போல் இருக்கு. நம்ம ரொம்ப டிசிஏசின்னு சொல்கிறோமே சார், என்ன சோலார் ஏசி டிசிஏசின்னு சொல்கிறோமே, அப்படிலாம் கிடையாது சார். ஆக்சுவலி வந்து பக்காவான டிசிஏசின்னு ஒரு 3.5 ஆம்ப்ஸ் மாதிரி போகக்கூடாது சார், அதுதான் வந்து கரெக்டான இது. 25 வச்சாவே இதுக்கு 26 வச்சுருப்பாரு கேரியர், 9.1 தாண்டி போயிட்டு இருப்பார், 9.1, 9.2, 10 ஆம்ப்ஸ் போய்டும் சார், 10 ஆம்ப்ஸ் ஃபுல்லாக வச்சோம்னா. அதில் கம்ஃபர்டபுள் மோடு இருக்குது, 1.5 டன்னாக உங்களுக்கு தெரியல பாஸ், கம்ஃபர்டபுள் மோடில் ஏசி தான் வாங்கணும். வாங்க, இனி ஏசி வாங்கணும்னாக்கா, ஏன்னா அது வந்து என்ன பண்ணலாம், 1.5 டன்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 1 டன்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 3/4 டன்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 1.5 டன்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து கரண்ட் ரேட்டிங் கம்மியாகும், கரண்ட் பில்லும் கம்மியாகும். ரெண்டு பக்கம் 2 எக்ஸாஸ்ட் வச்சுட்டேன், எப்போல்லாம் ஏசி ஓடலையோ ஃபுல் ஹீட் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே சுவிட்சு ஆட்டோமேஷன் சுவிட்சில் கொடுத்தாச்சு, வெளியே போயிடுவாரு. ஹீட்டை மட்டும் முதல்ல வெளியே தள்ளிட்டு அப்புறம் ஏசி போடுறது, கூலிங் நிற்கும் பாருங்கள். ஏசியும் ஓடுது, ஏசியும் ஓடுது, அதே சமயம் உள்ளே வந்தால் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தா வந்து 78%. ஓகே, டைம் பாரு, 10:16, 26 வச்சுருக்கேன். ஓகே, ஃபுல் மோடில் வைப்போமா? ஃபுல் மோடில் வைப்போம். 4 ஆம்ப்ஸ், 5 ஆம்ப்ஸ் வரும், வராது, 2-3 ஹவர்ஸ் தான் வரும். பேட்டரி வேணும் சார், பேட்டரி இருந்தால் தான் ஏறுது பாருங்க, 8 ஆம்ப்ஸ் போகும் அது. அதுக்கப்புறம் என்ன பண்ண பாஸ், எல்ஜி ஏசி எப்படி நம்ம வீட்டில் வந்து வாடகை வீட்டில் இருக்கப்போ எல்ஜி ஏசி இருந்தது, சரி அதை எடுத்து மாட்டி பார்ப்பேன். ஒரு ஏசி டெக்னீஷியனை கூப்பிட்டு அவருக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்து இல்லை எல்ஜி ஏசியை ஃபிக்ஸ் பண்ணேன். ஏன்னா வந்து அதை விட கொஞ்சம் பெட்டராக தோணுச்சு எனக்கு, கேரியர் ஏசியை விட கொஞ்சம் நல்லா இருக்கும் போது ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா பழசு வாங்கி நம்ம அப்சர்வேஷன் பண்ணி ஏற்கனவே டெஸ்ட்லாம் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இந்த ஓமேகா இன்வெர்டர்லாம் ஓடுமான்னு கூட பதிவுலாம் போட்டிருப்பேன். என்ன அதுக்கு இது பரவாயில்லப்பா, இது எங்கேத்துக்கு மாட்டிக்கலாம், விட்டுருப்பா, நம்ம ஸ்டுடியோ தான் 20 மணி நேரம் ஓடிட்டுருக்கேன், இப்போ பார்த்தாலும் ஓடும். அதெல்லாம் நம்ம வந்து இது வந்து நீட்டாக இது எல்ஜியை கொடுத்து விடலாம்னு என்ன பண்ணுவேன், எல்ஜி மாடல் ஏசி வந்து ஹை கூலில் வச்சோம்னாக்கா கிட்டத்தட்ட பாருங்கள் 6.6, 6.7 ஆம்ப்ஸ், 7 ஆம்ப்ஸ் கிட்ட எடுக்கும். இங்கே பாருங்கள், 6.6 ஆம்ப்ஸ் என்ன வேகமாக வேணும் ஓடுது பாருங்கள். இன்வெர்டர் ஏசி மாட்டி ஒரு 20 நாளைக்குலாம் பண்ண மைண்டு தேடிகிட்டே இருக்குது, இன்னும் கரண்ட் கம்மி பண்ணணும். ஏன்னா சோலார் வந்து நம்மக்கிட்ட பேட்டரி லெவல் இருக்கிறது ஒரு 5 கிலோவாட் தான் இருக்குது. இந்த 5 கிலோவாட்டில் டே டைம் ஃபுல்லாக ஓடிச்சு அப்போ நைட்டுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்ற பயம். ஸோ ஒரு டேரெக்டாக கொடுத்து பார்ப்போம், பேட்டரி இல்லாமல் டேரெக்டாக கொடுக்கலாம், அப்படி ஒரு ஏசி இருக்கா தேடுவோம் நம்ம அப்படின்னு என்ன பண்ண சின்ஃபின் போனேன். சின்ஃபின்ல பார்த்து வச்சுக்கோ பாஸ், ரெண்டு விதமான ஏசி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா பாஸ், டேரெக்டாக வந்து சோலார் பேனலே ஓடக்கூடிய ஏசி, பேட்டரி இல்லாமல் பகல் மட்டும் தான் ஓடும். இன்னொன்று பார்த்தோன்னா வச்சுக்கோ பாஸ், டேரெக்டாக சோலார் பேனல்லையே ஓடும், நார்மல் வீட்டு கரண்ட்லேயே ஓடும், ஏசிலேயே ஓடும்.
முக்கியமாக இன்வெர்டர்லேயும் ஓடும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து பார்த்தோன்னே அப்படின்னா சரி இந்த ஏசி தான் அவங்களுக்கு வேணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். நானும் பாசு தமிழ்நாடு முழுக்க யாராவது இருப்பாங்க இருப்பாங்கன்னு சொல்லி அடித்து கேட்டேன். கேட்டாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் பதில் சொன்னாங்க. ஆனால் அவங்கள ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்து கரெக்டாக எனக்கு வந்து மனசுக்கு ஒன்றும் சரியாக தோணலை. அப்போ என்ன பண்ண பாசு தாம்பரத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவரை நம்பி என்ன பண்ண ஒரு 25,000 30,000 ஏன்னா ஜிபே அவர்கள் என்ன இருந்தால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் இருந்து நான் காட்டுறேன் பாருங்கள். ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் பாசு ஒரு 10 நாள் 5 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அவர் என்ன சொன்னார் 3 நாள் டெலிவரி கொடுப்பேன் அப்படின்னாரு. கடைசியில் ஃபோன் பண்ணி சொல்கிறார் சார் எலி கட்சிச்சு சார் என்ன எலி கட்சிச்சு சார் அப்படிங்கிறார். ஃபோன் கேட்டுச்சா இல்லை காப்பர் டியூப்லாம் வரும்ல மேலே அந்த ஃபோன் வரும்ல அதெல்லாம் அங்கே எலி கடிச்சிருச்சு பரவாயில்லையா ஏங்க அதெல்லாம் ஒரு மேட்டர் அங்கே ஃபோம் தான் லோக்கல் வாங்கி போடலாம் வாங்கன்னு அப்பவும் கொடுக்கல. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கேட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னாரு. எங்கள் அப்பா எப்போ கேட்டு சொல்கிறேன்னு சொன்னீங்களோ அப்போவே உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை விட்டுருங்க, உங்கள் பிஸ்னஸ் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லை, நான் ஏன் ரூபா கூட கொடுத்துக்கணும் அமுச்சு விட்டுருங்கன்னு சொல்லி நான் பண்ணிட்டேன். ஜிபே திருப்பி வாங்கிட்டேன், பணத்தை திருப்பி வாங்கிட்டேன் கொடுத்துட்டாப்ல. அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி திருப்பூர் பல்லட்டத்தை சேர்ந்த ஒரு சின்ஃபின் டீலர் நான் வந்து சோலார் மெக்கானிக்கு அவர்கிட்ட ஆர்டர் பண்ணேன். அவர் சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்து டைமுக்கு டெலிவரி கொடுத்துட்டாரு, இன்ஸ்டாலேஷனுக்கும் கரெக்டாக ஆள் அமைச்சிட்டாரு. ஸ்ப்ளிட் டைப் சோலார் ஏர் கண்டிஷனர் இதுக்காக வருது, இது சின்ஃபின்ற பிராண்டு திருநாள்விக்கா போட்டது, கிட்டத்தட்ட ஒரு 55,000 வருதுங்க அது. ஓகே புரியுங்க சார். கம்ப்ரஸருக்கா எதுக்கு 10 இயர்ஸ் வாரண்ட்டி விடுதாங்க? கம்ப்ரஸர் தான் இப்போ 10 இயர்ஸ் வாரண்ட்டி. ஓகே 632 கேஸ் தான் பைப்பில் இருக்குல்ல சார், காப்பர் பைப்பில் இன்ஸ்டாலேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல சார். இது வந்து நார்மலான எல்லோரும் கொடுக்குற சைஸ் தான். நார்மல் சைஸ் தான். பர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்ப்போம். ஏற்கனவே நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணதில்ல ஸ்டுடியோவில், இது 3வது தடவை கேட்டு மாட்டுறேன். என்னுடைய சௌகரியத்துக்காக, என்னோடய ஆம்ஸ் குறைக்கணும், என்ன பெஸ்ட்டாக ஏசி ஓடுன்றது டெஸ்டிங்காக நான் வந்து செலவு போனால் பரவாயில்ல சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 லட்சம் வந்து ஏசிக்கு மட்டுமே ஸ்டுடியோக்கு மட்டுமே செலவு பண்ணுறேன், ஏசி மாற்றி மாற்றி போகிறதுக்காகவே என்ன. ஸோ அது எங்கள் வீட்டில் கூலிங் சிஸ்டம்லாம் இப்போதைக்கு இன்ஸ்டாலேஷனாக பண்ணலை, இது முதல்ல பண்ணி பார்க்கணும். இப்போ பண்ணி பார்த்து ஓகேன்னா தான் மீதி கூலிங் சிஸ்டத்தை பற்றி நான் பேசுவேன். சரிங்களா? சரி சார், நீங்கள் இப்போ பாருங்கள். எல்லாம் அதான் அழகு பார்த்தோம்னா இது அழகு பார்க்கக்கூடாது. இது வந்து பார்த்தோன்னா வந்து கடைகளுக்கு போடுறது, நிறுவனத்துக்கு போடுறது, நிறைய டெக்ஸ்டைல் ஷோரூம்லாம் நிறைய அடிக்க வச்சுருப்பாங்களே அங்கெல்லாம் வந்து யாரும் அழகு பார்க்க மாட்டாங்க, கரண்ட் பில் மட்டும்தான் மிச்சப்படுத்துவாங்க. கரெக்டுங்களா? அங்கே போடுறது இது. இது நான் கொண்டு வந்து வீட்டுக்கு கரண்ட் பில் மிச்சம் பண்ண போட்டிருந்தேன். ஏன்னா அவங்களால தான் அந்த ஒரு ரூபா கட்டுப்படி ஆகும் சார். 60,000 கொடுத்து வாங்குறாங்கல்ல ஒரு வீட்டுக்குன்னா 2 ஏசி வாங்கி போட்டுருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் 3 ஏசி வாங்கி போட்டுருவாங்க. 30,000-28,000 கிடைக்குது பேசி. இப்போதைக்கு வந்து ஏஏசி பிளாக் வச்சு பக்கா உட்கார வச்சிட்டாரு. ஆனால் அதுக்கு ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணணும், மெட்டலில் ஃப்ரேம் ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டு உட்கார வச்சிடறேன். நான் அப்புறம் கூப்பிட்றேன் சார் உங்களை. ஒரு தடவை கூப்பிட்றேன், வந்து கேஸை லாக் பண்ணிவிட்டு எனக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருங்க. 2.5 ஆம்ப்ஸ் பா சார், 50% வச்சு கரெக்டாக சார். கம்ஃபர்டபுள் மோடில் 50% வச்சா இந்த சின்ஃபின் ஏசி பாருங்கள், 2.5 ஆம்ப்ஸ் ப்ரூஃப் இதுதான். ஓகே, இதுக்காக தான் வந்து இத்தனை தடவை ஏசி மாற்றி மாற்றி போடுங்க. திருப்பதி எடுத்துகிட்டு போடுங்க சார், போடுங்க சார், கிளம்ப பண்ணுங்க. 2.5-2.6 தான் சார். இல்லை சார், சூப்பர் சார், சூப்பர் சார். 2.5? ஆமாம், 2.6-2.5 தான். ஓகே சார், சூப்பர் சார், வாங்க சார். இது மாதிரி வந்து ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து ஏசியை மாற்றி மாற்றி போகிறதுக்கு காரணம் என்னென்னா, எங்கேனாச்சும் எப்படினாச்சும் கரண்ட் பில் கம்மி பண்ண மாட்டோமா, ஒரு நல்ல ஒரு விஷயத்தை, நல்ல ஒரு சோலார் ப்ராடக்டை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்ல மாட்டோமா அப்படின் தான். சரி போட்டிருக்கேன், இனிமேல்ட்டு மாற்ற என்னங்க, என்னால் முடியாது, உடம்புல சக்தியும் இல்லை, மைண்ட் லெவலில் எனக்கு முடியவும் இல்லை. ஸோ பார்ப்போம், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கடவுள் பின்னாடி இருக்காரு, பார்த்து தான் இருக்காரு என்ன. ஸோ அண்ணாமலையார் தான் எல்லாருமே. ஒவ்வொரு வாட்டியும் எல்லா நிகழ்வுகளும் நடத்துகிறாருன்னா அது காரணம் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பின்னாடி இருக்குது. ஏன்னா ஒரு எந்த பைத்தியக்காரன் கூட வந்து ஒரு வீட்டில் 3 தடவை ஏசி கட்டி கட்டி மாட்ட மாட்டான். வேறு வேறு ஏசியை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற லேபில் கூட பண்ணுவாங்களான்னு தெரியல எனக்கு. வேறு வேறு இடத்துல வேணால் ரூமில் வேணால் போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்களே தவிர ஒரே இடத்துல கட்டி 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 மாட்ட மாட்டேன். நான் பண்ணிருக்கேன். சரி பாஸ், கொஞ்ச நாள் ஓடட்டும்,
ஒரு 20-25 நாள் ஓடட்டும், அப்சர்வேஷன் பண்ணுறேன். என்ன ரிப்போர்ட், கம்ப்ளீட் ரிப்போர்ட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி இந்த லூம் சோலார் சம்மந்தமான ஒரு பதிவு நான் போட்டிருப்பேன். நான் அந்த நண்பர் தான் திருப்பூரில் வச்சு பண்ணுறாருன்னு தெரிஞ்சது. சொன்ன உடனே நான் சொன்னேன், சார் அண்ணே நானே அனுப்பிச்சுட்றேனே, உன் தம்பி மாதிரி நான் அனுப்பிச்சுட்றேன். எங்களை இன்ஸ்டாலேஷன் என்ன பண்ணார், ஒருத்தரை நீட்டாக அனுப்பிச்சு வச்சு நீட்டாக பண்ணி கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் அவர் தான் வந்து 2-3 தடவை வந்து சர்வீஸ்க்கும் ஆள் அனுப்பிச்சு பண்ணி கொடுத்துருக்காரு. அது இம்பார்ட்டண்ட். என்ன ஃபுல்லாக வைக்கணும், அதே நேரத்தில் அதிகபட்சம் நம்மளுக்கு ஒரு 4 ஆம்ஸுக்குள்ளே தான் இருக்கணும், 5 ஆம்ஸ்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். அப்போ தான் இந்த சின்ஃபின் ஏசியோட லிங்க் கிடச்சி வாங்கிட்டேன். நல்லாயிருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, பாஸ் இன்றைக்கி வந்து கரண்ட்டு பில்லாம் எங்கேயோ எகிரி போயிட்டுருக்கு. என்ன வரக்கூடிய காலம் ஃபுல்லாக வந்து சம்மர் காலம் தான். ஏசி கண்டிப்பாக வாங்குவீங்க, பழைய ஏசி தூக்கி போடுவீங்க, இல்லை பைபேக்கில் கொடுப்பீங்க, எங்கேனாச்சும் கொடுத்து விட்ருங்க, ஒயர்லெஸ் கொடுத்து விட்ருங்க. கொடுத்துட்டு சின்ஃபின் ஏசி வாங்குங்க. என்ன நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நிறுவனத்துக்கு வாங்குங்க, மெயினாக கமர்ஷியல் வாங்குங்க. அங்கே தான் கரண்ட் பில் கண்ணா புண்ணுன்னு வருது உங்களுக்கு, கரெக்டு தானே? வந்து வாடிக்கையாளர் வந்தாக்க மட்டும் ஆன் பண்ணி வைக்கிறது, அப்புறம் மீதினத்தை ஆஃப் பண்ணி வைக்கிறது, இந்த கவலையே வேணாங்க. பாட்டு ஓடிக்கிட்டே கிடக்குங்க, ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கிளீனாக அதுக்கான ஒரு மானிட்டரிங்க்கு தனியாக ஒரு நான் ஒரு டிவைஸ் வச்சுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள். பஸ்ஸு வாட்ஸ் பார்த்தனா வந்து 435 வாட்ஸ் எடுக்குது. ஓகே, 440 வாட்ஸ் மேலே போய் பார்க்கலாம், 430 வாட்ஸ். ஓகே வாட்ஸு அப்படியே மேலே போகலாமா? 17%. ஓகே, சார்ஜ் வேறு போட்டு விட்டேன், என்ன பண்ணுறது, 17% பஸ். ஓகே, எப்போ ஷடன் ஆகுதுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% வந்து ஷடன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆன அப்புறம் சேஞ்ச் ஆர்டர்லாம் மாற்றி விடணும், ஈபிக்கு மாற்றி விட்டுருணும். மெயினாக பாசி இந்த சின்ஃபின் ஏசி பொறுத்த வரைக்கும் இந்த தர்மபுரியில் வாங்கின நந்தினி பேட்டரி இருக்குல்ல, அதை வச்சு தான் வந்து டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். என்ன இன்வெர்டர் பார்த்தோன்னா வந்து ஒரு ரெகுலரான ஒரு இன்வெர்டர் தான், இது வந்து 5 kW இன்வெர்டர், இது ஹைப்ரிட் இன்வெர்டர், லிவ்கார்டு சோலார். இதில் எனக்கு பெருசாக இருந்தாலும் ஒன்றும் திருப்திலாம் சொல்ல முடியாது இப்போதைக்கு ஒன்றும். பட் ஆனால் நான் வந்து பேட்டரி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது பாஸ், நல்லா வந்து அருமையாக வந்து வேலை செய்யுது. இதை பற்றின ரிப்போர்ட்டும் எடுத்துக்கிட்டே இருக்கேன். என்ன ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நேரம் வந்து சார்ஜ் ஆகுது, எவ்வளோ சீக்கிரம் சார்ஜ் ஆகுது, எப்படி வந்து ஐடியலாக இருக்கும்போது எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுது, இதெல்லாம் ரிப்போர்ட்லாம் எடுத்து இது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அது பெரிய விஷயம் அது. என்ன ஏன்னா போட்டால் நம்ம வித் ப்ரூஃபோடு தான் போடுவோம், உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா பாஸ், இந்த சின்ஃபின் ஏசி பொறுத்த வரைக்கும், சுடி ஏசி பொறுத்த வரைக்கும் இதில் தான் ஓடுது. இதில் வந்து பேட்டரி லோ ஆகி கத்த ஆரம்பிச்சுன்னா மட்டும் என்ன பண்ணுவோம், மேலே வந்து பைபாஸ் வச்சுருக்கேன், டக் டக்குன்னு போட்டுனா பைபாஸ் ஓடிட்டு கிடக்கும். இவ்வளோ பெரிய ஸ்டுடியோக்கு நான் நீட்டாக குளிங்கிருக்கோம், சிஸ்டம் எப்போவுமே ஆனில் இருக்கும், மேக் ஆனில் இருக்கும், ஷூட்டிங்க்கான லைட்ஸ் போயிட்டுருக்கோம், எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ நான் மெயினாக இந்த சின்ஃபின் ஏசியை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே இன்வெர்டர்லாம் ஓடணும், சோலார்லாம் ஓடணும், ஒரு நாள் ஃபுல்லாக ஓடணும், காலையில் சாயங்காலம் இருக்கும் ஓடணும். மற்றெல்லாம் ஓட்டி ஓட்டி பார்த்து 2 மணிக்கு ஆஃப் ஆகிறதும் 1 மணிக்கு ஆஃப் ஆகிறதும் முடியல என்னால். ஏன்னா சேப்பன் வெறுத்து போய் தான் என்ன பண்ணேன், கடைசி இதில் ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணி முழு திருப்தியாக போயிட்டுருக்கு. ஸோ நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், நண்பனோட நண்பர், நீங்கள் போய் திருப்பூரில் போய் டேரெக்டாக பல்லடத்தில் போய் பார்த்து அவர் நேரில் போய் இருக்காரன்னு செக் பண்ணிவிட்டு ரூபா கட்டி வாங்கிக்கோங்க. சரியா பஸ்ஸு பஸ்ஸே அதே நேரத்தில் சோலார் ஏசின்னு சொல்லி நிறைய பேர் சென்னையில் ஏமாற்றிட்டு இருக்காங்க. கோயம்பேடு சேர்ந்தவங்களும் விருகம்பாக்கத்தில் சேர்ந்தவங்களும் ஆல்ரெடி நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். என்ன நிறைய வந்து சீட்டிங் நடக்குது, பணத்தை கட்டிட்டு கொடுக்க முடியாமல் எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் அவங்க பேர போலீஸ் ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. நான் ரொம்ப வலிக்குது அதெல்லாம் வந்து ஒரு காலத்து கேள்விப்பட்டு அவங்கள மிரட்டு செய்வாங்க, பெரிய பெரிய ஆள் ரோட்ல வச்சு மிரட்டுவாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தா நிறைய பேர் வந்து பணத்தை எழுந்து தவிச்சிருப்பாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த விதமான முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும் அவங்க வழக்கில். ஸோ வந்து ஒரு தடவை கமெண்ட்ஸ் போய் பாருங்கள், ஏன்னா அவங்க கண்டிப்பாக வந்து இது யாருன்றது அடையாளப்படுத்துவாங்க. கமெண்ட்ஸை பார்த்துட்டு யார் நல்லவங்கன்றது நீங்கள் தான் பார்த்து ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுக்கணும். சரியா பஸ்ஸு காலையில் நான் ஒரு 8:30 நான் ஆன் பண்ணனா பஸ்ஸு ஈவினிங் வந்து ஒரு 5:30-6 வரைக்கும் கரெக்டாக ஒர்க் பண்ணும், நீட்டாக ஒர்க் பண்ணும். அதுக்கு மேலே தான் வந்து லோ பேட்டரி ஆகி ஒரு 20% கீழே வரும்போது தான் லோ பேட்டரி ஆகி கத்த ஆரம்பிக்கும், நான் வந்து பைபாஸ் பண்ணி விடுவேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து ஆன் கிரேட் சோலார்னால எனக்கு கவலை கிடையாது. பட் ஆனால் இது என்ன பண்ணுவேன் நான், ஒரு வேளை ஃபுல் டே ஷடவுன் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், அதுக்காக நான் பண்ணேன், இந்த ஸ்டுடியோ இயங்கணுன்றதுக்காக ஏசி ஓடணும் அப்படின்றதுக்காக இந்த 5 kVA வந்து தனியாகவே ஒரு விஷயத்தை இன்வெர்ட்டரை போட்டு நம்ம நந்தினி சார்ட்ட சொல்லி டார்க் பேட்டரி வந்து 5 kW 48 volt பேட்டரி லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் ஆக போகுதுங்க, 1 வருஷம் கிட்டத்தட்ட நெருங்குது. இது வரைக்கும் வாயை திறந்துருப்பேனா, இவ்வளவு நான் வந்து நான் சர்வே எடுத்து நல்லாயிருக்கும் பட்சத்தில் சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ வந்து பேட்டரி ஓகே பக்காவாக இருக்குது, இன்வெர்ட்டரில் சின்ன சின்ன ட்ரபுள்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன் என்னென்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு அதே மாதிரி இது பார்த்தா வந்து ஹைப்ரிட் இன்வெர்ட்டர், இது வந்து பார்த்தோன்னா வந்து
டேரெக்டாக எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம், ஆஃப் கிரிடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லித்தியம் ஃபெரோ பாஸ்பர் பேட்டரி, இது சிலிண்ட்ரிக்கல் செல்லு, இது பார்த்தோன்னா வந்து நந்தினி டார்க் வந்து ப்ரெஸ்மேட்டிக் செல்லு. ஸோ இப்படி எல்லாமே போயிட்டுருக்கு. இது பார்த்தோன்னா வந்து ஆன் கிரிட் இன்வெர்டர், டேரெக்டாக வந்து 8 kW ஆன் கிரிட் இன்வெர்டர், ஒரு நாளைக்கு 45 to 47 யூனிட் வந்து எக்ஸ்போர்ட் வாங்கும். ஸோ இதை பற்றி தகவல் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து ரிப்போர்ட் எடுத்துகிட்டுருக்கேன், சீக்கிரமாக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் சரியா. அதே மாதிரி இந்த எனர்ஜி மீட்டர் வந்து நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன் நான். ஸோ நம்ம வீட்டில் அந்த கட் ஆஃப் சிஸ்டம் வாங்குறப்போ அதுக்கப்புறம் கச்சிதையும் ஆர்டர் போட்டு வாங்கினேன், பக்காவாக ஒர்க் பண்ணது பஸ்ஸு. இதை பற்றி சின்னதாக குட்டி போகுதா, ஒரு நாள் தேவைப்பட்ட நான் போடுறேன், கமெண்ட்ஸ் கேளுங்க தேவைப்பட்டுச்சு நான் போடுறேன் நான். ஸோ இந்த ஏசி பார்த்தோன்னா நான் வந்து 2022 பிப்ரவரி மாதம் வாங்கியிருப்பேன், பிப்ரவரி மார்ச் மாதம் தான் வாங்கியிருப்பேன், நான் 3rd month வாங்கியிருக்கேன் நான். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 months நான் வந்து கழித்து தான் அப்சர்வேஷன் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூ நான் கொடுக்குறேன். நீங்களும் பல முறை கேட்டிருக்கீங்க சார் சின்ஃபினி ஏசி சோலார் ஏசி பற்றின ரிவ்யூ கொடுங்க கொடுங்கன்னு. கொடுக்காததுக்கு காரணம் நம்ம பார்த்து அப்சர்வேஷன் பண்ணி நல்லா இருக்கும் பட்சத்தில் 101% எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சரியா. அதே நேரத்தில் சர்வீஸ் சப்போர்ட் அது ஒரு விஷயம் இருக்குல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கிட்டோம், நாளைக்கு வந்து சர்வீஸாக யாரும் நிற்பாங்க. இப்போ உங்கள் ஷோரூமில் வாங்கினாக்க நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிட்டாக்க உடனே அந்த பர்சன் லோக்கல்லேருந்து அட்டன் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து புது பிராண்டாக இருக்குது, எங்கேயோ குர்கோன் கிட்ட எங்கேயோ வந்து டெல்லி பக்கத்தில் எங்கேயோ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இங்கே அவ்வளோவா சர்வீஸ் சப்போர்ட் இல்லாமல் இருந்தது, பட் ஆனால் இப்போ இருக்காங்க. ஸோ அதுக்கான விஷயங்களாம் நான் தேடி கண்டுபிடிச்சி நம்பர்லாம் வாங்கினதுக்கப்புறம் அந்த பர்சன்ட்டு பேசிவிட்டு சார் நான் வந்து சின்ஃபின் பற்றின பதிவு நான் போட போகிறேன், உங்ககிட்ட வாங்கலை வெளியே தான் வாங்கியிருக்கேன் நான், பட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு சர்வீஸ் சப்போர்ட் கரெக்டாக கொடுத்தீங்க, என்ன ஏதோ ஊஞ்சி போராட்டத்துக்கு கொடுத்தீங்க வெளியே வாங்கிட்டேன்னாலும், அதனால் நான் என்ன பண்ணுறேன் இவரை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏசி வேணுனாக்க கீழே நம்பர் கொடுக்குறேன் பாஸ். இது வந்து பார்த்தோன்னா வந்து திருப்பூர் பல்லடத்தில் உள்ள ஒரு ஏசி ஷோரூம் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வந்து ஒரு டைல்ஸ் கடை வச்சிருக்காரு, அது கூடயே சின்னதாக ஒரு இதையும் மிங்கிள் பண்ணி ஓரளவு சின்ன லெவலில் க்ரோ ஆகி பண்ணிட்டுருக்காரு. நல்லா பண்ணுறாரு. ஏன்னா அந்த புக்கு ஃபுல்லாக கமர்ஷியல் ஃபுல்லாக இவர் தான் பார்த்துட்ருக்காரு. வேணுன்றவங்க கீழே நம்பர் இருக்குது பாஸ், அவர் கூப்பிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஞாபகம் வச்சுங்க பாஸ், இவர் வந்து ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது, அதனால் நம்ம பணம் கொடுத்தா தான், ஸோ நம்ம வந்து பணம் கொடுத்தா தான் அவர் வந்து ஆர்டர் பண்ணி வர வச்சு கொடுப்பாரு. ஸோ அது மாதிரி வர வச்சு கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 10-15 days கூட ஆகுது சில நேரத்தில், ஏன்னா வந்து அவங்க டிமாண்டை பொறுத்து இருக்குது. நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 days கிட்ட வெயிட் பண்ணி தான் பஸ் எனக்கு வந்தது. ஓகே, அதையும் சொல்லணும்னால நான் அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷனுக்கு எனக்கு ஒரு 3 days ஆச்சு. இப்போ பஸ்ஸு நான் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றே ஒன்று தான், என்ன இன்றைக்கி வந்து பெரிய பெரிய பிராண்ட்லாம் இருக்கீங்க, கேரியர் இருக்கீங்க, எல்ஜி இருக்கீங்க, என்ன டைக்கின் இருக்கீங்க, எவ்வளோ லாய்ட் இருக்கீங்க, ஏன் உங்களால் முடியல? ஏன் உங்களால் சாதாரண சோலார் பேனலில் ஒரு 4 சோலார் பேனலில் ஓட வைக்க முடியல? இல்லை இன்வெர்டரில் ஏன் வீட்டில் கூட சாதாரண ஒரு 3 kW இன்வெர்டரில் உங்கள் ஏசி ஏன் வந்து ரன் பண்ண வைக்க முடியல? கொஞ்சம் நேரமாவது அது கரண்ட் அப்படியே கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால் அப்படியே பிபி சவுண்டாக ஆஃப் ஆகிடுதுல இன்வெர்டர், அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல, ஆனால் இதில் இல்லையே, அதான் இன்வெர்டர் 5-star ரேட்டிங் சொல்லி வாங்குகிறோம், இன்வெர்டரில் ஏசி வந்து 5-star ரேட்டிங் சொல்லி வாங்குகிறோம், இதெல்லாம் உண்மையிலேயே 5-star? நான் பார்த்துருக்கு சத்தியமாக கிடையாதுங்க, சத்தியமாக கிடையாது. ஏன்னா அவுட்டோர் யூனிட்டும் டிசி தான், இன்டோர் யூனிட்டும் டிசி தான், அப்படியே வாங்கி பார்த்துட்டேன், அதுலேயும் 5-star வாங்கி பார்த்துட்டேன், கட்டவே கிடையாது. உண்மையிலேயே வந்து 5-star ஏசினா இது மாதிரி உள்ள எந்த ஏசி இருந்தாலும் அது 5-star ஏசி தான். ஒரு பெரிய பிராண்ட் நினச்சா மாசா மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்க முடியும், ஏன் உங்களால் முடியல? இன்னும் ஏன் கிட்டத்தட்ட இப்போ திருப்பி வந்து 8 amps, 9 amps, 6 amps உள்ள ஏசி எது கட்டிட்டு அழுகுறீங்கன்னு கேட்குறேன் நான். மெயினாக வந்து அந்த ஸ்டார்டிங் கரண்ட் வந்து பழைய ஏசிலாம் குப்புனு ஒரேடியாக தூக்கிடும், அதனால் அது ஆஃப் ஆகிடும். இப்போ வரக்கூடிய இன்வெர்டர்ஸ் தான் ஸ்லோவாக கிராஜுவலாக தான் வருது, ஆனாலும் பீக்கு பார்த்துன்னு வச்சுக்கோங்க பாஸ், 8 amps போகுது. எப்போ வந்து ஒரு 5 amps தாண்டாமல் அப்போயே வந்து உங்கள் வந்து அந்த அலாரம் சவுண்டை அடிக்க ஆரம்பிச்சிடும் இன்வெர்டரில், வந்து டப்புன்னு கொண்ட நேரத்தில் வந்து ட்ரிப் ஆகி விட்ரும், பேட்டரி வந்து ட்ரிப் பண்ணி விட்ரும், இன்வெர்டர் ட்ரிப் பண்ணி விட்ரும், லோ பேட்டரி ஆகிடும், ஏதோ ஒன்று ஆகிடுது. இதெல்லாம் பார்த்து பார்த்து பல விதமான டெஸ்ட் நான் எடுத்து பண்ணிட்ட அப்புறம் தான் இந்த ஏசி நான் தேர்ந்தெடுத்தேன். நீங்கள் சொல்கிற 50,000-60,000 வேலைக்கு நான் வந்து 3 AC வாங்கி போட்டு போங்க சார், அப்போ 3 AC உன கரண்ட்டு பில்லு கட்டிட்டு போங்க, 3 times கட்டிட்டு போங்க, யார் வேணாங்க. ஸோ பாசே சோலார் போடுறது முக்கியம் இல்லை, இந்த மாதிரி அப்ளைன்சஸ்லாம் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து போட்டால் தான் சோலார் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக நல்லா 100% பர்ஃபார்மன்ஸோடு உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும், அப்போ தான் நீங்கள் வந்து சோலார் போட்டதுக்கு முன்னால் முழு பலனை அனுபவிக்க முடியும். இவரும் இல்லை பாசே, எங்கே யார் பண்ணாலும் நல்லா பண்ணுங்கள், சின்ஃபின் ஏசி நல்ல பிராண்டு தான், நல்ல விஷயந்தான். உங்களுக்கு யார் சப்போர்ட் கரெக்டாக கொடுக்குறாங்கன்னு பாருங்கள், வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். நான் ஏமாந்த மாதிரி ஏமாறக்கூடாதுன்னு சொல்ல பணத்தை கொடுத்துட்டு வெயிட் பண்ணி இல்லைன்ற காரணத்தை சொல்லக்கூடாது. அதை பார்த்து பார்த்து அந்த அந்த தம்பிக்கிட்ட வாக்குறுதியை வாங்கிட்டு நான் வெளியிட போகிறேன், உன்னோட நம்பர் கீழே கொடுப்பேன், எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது, நீ பார்த்துக்கோ, பணத்தை வாங்கினாலும் நீட்டாக வந்து டெலிவரி கொடுத்துணுன்னு சொல்லி தான் வந்து நான் வீடியோ போட போகிறேன்னு சொன்னேன், அனைத்து பண்ணுங்கன்னு சொன்னப்பில் நான் அதுக்காக தான் நம்பர் கொடுக்குறேன் பாஸ். நீங்கள் வேணால் ஆன்லைன் ப்ரைஸ் வேணால் செக் பண்ணி பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு
49,000 ரூபா 50,000 மேலே தான் பஸ் வருது. நான் அது மட்டும் இல்லை, ஒரு வேலை உங்கள் நியர்பைடியில் யாராவது இன்னும் கம்மியாக தராங்க, வாக்குறுதி கரெக்டாக கொடுக்குறாங்க, நான் இன்சலேஷன் நான் பொறுப்பு சார் பார்த்துக்கிறேன்னாலும் வாங்குங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஓகே பாஸ், கூடிய சீக்கிரம் மற்ற விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வீட்டை பற்றி பேசுகிறதுக்கு செய்கிறதுக்கு. என்ன அடுத்த பதிவு வந்து நம்ம ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் பற்றி போடலாம் அப்படின்னாக்கா அதுலேயும் சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மனசுக்கு திருப்தியாக அமையாமல் இருக்குது. அந்த ஒரு சில டாங்கெல்லாம் வெளியெல்லாம் கேட்டிருக்கேன் நான், அதெல்லாம் வந்து சிடி காயில் மற்ற விஷயங்கள்லாம் கேட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து கடைசி பக்காவாக எனக்கு வந்து ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு முழு ரிப்போர்ட் எடுத்தப்பறம் கொடுக்கணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணுறேன், வரணும் கிடையாது. ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, நார்மல் இன்வெர்ட்டர் மாதிரி அதுவும் ஒன்று ஓடிட்டு தான் இருக்குது, குறையெல்லாம் எதுவும் சொல்ல வரல. இன்னும் அட்வான்ஸாக இருந்து என்ன எடுக்க முடியும், அதனுடைய முழு எஃபிஷியன்சியை எப்படி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண முடியுன்றது தான் முக்கியம். ஸோ வந்து அதுக்காக வந்து இந்த ஹோம் ஆட்டோமேஷன் கூட இன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து இப்போது தேடிட்டுருக்கேன், பர்சன்ஸுக்கு தேடிட்டுருக்கேன். ஸோ அவங்களாம் வந்து கரெக்டாக வந்து பண்ணி கொடுக்கும் பட்சத்தில் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அப்போ போட்டால் உங்களுக்கு இன்னும் வேல்யூவாக இருக்கும். ஓகே பாஸ், பார்க்கலாம் பாஸ். சி பாரு சுந்தர்.